والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين سنگيكم மரியாதைக்குரிய புனிதமான இந்த மஜ்லிஸினுடைய ரமலானுடைய இரண்டாவது நாள் சொற்பொழிவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரமலானை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் இறங்கியது என்று சொன்னதினால் குர்ஆனுக்கு நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் குர்ஆன் ஓதுவதில் என்பதை குறித்து சில செய்திகளை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பலகீனமாக இருந்தார். பொதுவாக நம்முடைய நண்பர் யாராவது உடல்நலமில்லாவிட்டால் நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தால் நம்ம போய் பார்க்கறது நம்முடைய மரபு. அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடல்நலம் இல்லாமல் ஆகி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மூன்று பேர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வரலாம் என்பதற்காக அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார். இந்த செய்தியை தப்சீருகள் பயானில் எழுதுவார் இஸ்மாயில் பரூசவி ரஹமத்துல்லாஹி அலை. இவர்கள் உள்ளே வரும்பொழுதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மோசமான நிலையில் ஒன்றும் இல்லை, அப்போ தான் இந்த மருந்துகள் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு குணமாகக்கூடிய ஒரு நிலையில் இருந்தான். உள்ளே வந்ததும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். பொதுவாக யார் ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் நம்ம யாராவது பார்க்க வந்துட்டு ஒரு சாயா போட்டு கொடுக்கறது பழக்கம் இருக்கத்தானே செய்யுது. ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வந்துட்டாங்களேங்கிறதுக்காக வேண்டி ஒரு பிஸ்கட்டையும் ஒரு டீயையும் கொடுக்கறது வழக்கம் இருக்கத்தான் செய்யுது நம்ம வழக்கத்தில். அதே மாதிரி இப்போ மூணு பேர்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அழிதல்லையா என்ன செய்தாங்க, ஏதாவது வீட்டில் இருக்கா ஏதாவது பண்டம் பலகாரம் இருக்கான்னு தேடினாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் தேன் இருந்துச்சு. தேனுங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு பொருள் தானே, அதனால் இப்போ நம்ம வழக்கத்தில் தேனை கொண்டு வைக்கிறது இல்லை, எல்லாரும் தொட்டு நக்குங்கன்னு சொல்லி யாரும் அப்படி வைக்கிறது இல்லையே. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு ஒரு வெள்ளை பிரகாசமாக பளபளன்னு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை தட்டில் அந்த தேனை ஊற்றி அந்த மூணு பேருக்கு முன்னால் வச்சாங்க. அதில் ஒரு சின்ன முடி ஒன்று கிடந்துச்சு. இதை பார்க்குறாங்க, முடி கிடக்கிறங்கிறத பார்க்குறாங்க, மூணு பேருமே பார்க்குறாங்க. இதுக்கு முன்னால் அந்த மூணு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, முதல்ல இதில் கை வச்சு சாப்பிட்றதை விட முதல்ல நம்ம கொஞ்சம் நேரம் பேசிக்கிடுவோமே, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிடுவோமே அப்படின்னு நினைச்சிடறாங்க. முதல்ல கருத்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மூணு பேரில் யார் பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நீங்கள் தான் வயசுலேயும் சிறப்புலேயும் மூத்தாள், யார் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்து நீங்கள் தான் பேச ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம நாலு பேர் ஒரு வீட்டில் ஒன்று விட்றேன்னு வைங்களேன், எதையாவது ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிங்கன்னு சொன்னால் யாரையா ஒரு ஆளை கழுவி குடிக்க ஆரம்பிப்போம், அவர் யாரையாவது யாரையாவது பற்றி ஒரு கழிவு குடிக்க ஆரம்பிப்பார், இன்னொரு ஆள் அவருக்கு தெரிஞ்சு யாரையா பற்றி இப்படி தானே செய்வோம். ஆனால் ரசூல்லாவுடைய பயிற்சியில் வளர்ந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணியை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், நாம் அனுப்பக்கூடிய நபி எப்படிப்பட்ட நபின்னு சொன்னால் உடலை சுத்தப்படுத்தும் நபி இல்லை, உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நபி. இப்ராஹிம் அலை இஸ்லாம் 1500 வருஷங்களுக்கு முன்னால் கேட்ட துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இறுதி காலத்தில் அனுப்பும் அந்த இறுதி நபியை என்னுடைய சந்ததியில் அனுப்பி வை. அந்த நபியினுடைய பணி எப்படிப்பட்ட பாக்கியமான பணி என்றால் மக்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டி அதற்கு அர்த்தத்தையும் சொல்லி காட்டி அதில் உள்ள நுணுக்கங்களையும் ஞான கருத்துகளையும் சொல்லி காட்டி மக்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்தமான ஞானி, ஒரு குரு,
அப்படிப்பட்ட ஒரு நபியை என்னுடைய சந்ததியில் தா என்று எந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேட்டு இஸ்மாயில் அலை இஸ்லாம் ஆமீன் என்று சொன்னார்களோ. ஆக ரசூல் சல்லா அலி செல்லத்தினுடைய பயிற்சியில் வந்த எல்லா சஹாபாக்களும் சூஃபியாக்கள். சஹாபா சூஃபியா சூஃபின்னா யார்? சூஃபி என்று சொன்னாலே உள்ளத்தை சுத்தப்படுத்தவர்களுக்கு தான் சூஃபி என்று சொல்வாங்க. சாஃபி சஃபின்னா தெளிந்தது, அப்ப உள்ளம் தெளிந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணி நிறைவான பணியா? ஒரு ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்துறார், கொஞ்சம் குறைய வச்சிருக்கலாம். ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அதுல கொஞ்சம் குறைய வச்சிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியில் சஹாபாக்களுக்கு வைக்க காட்ட வேண்டிய பயிற்சியில் கொஞ்சமும் குறைய வைக்கவில்லை. அப்படி வைக்கவில்லை என்பதற்கு குர்ஆனே சாட்சி. அல்லாஹ் சஹாபாக்களை பத்தி சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலூன், அல்லாஹ்வுடைய திருப்தி எல்லா சஹாபாக்களுக்கும் கிடைத்தது. அப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால் அந்த அளவுக்கு திருப்தியை உண்டாக்கி கொடுத்தவர்கள், அந்த அளவுக்கு மனோநிலையை உருவாக்கினவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த பெருமக்கள் ஒரு கூட்டத்தில் கூடினாலும் ஒரு மஜ்லிஸில் கூடினாலும் ஏதாவது பேச ஆரம்பித்தா ஒன்று மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்குமே தவிர யாரையாவது பற்றி கழுவி குடிக்கிற பேச்சு இருக்காது. இப்போ மேற்று என்ன விஷயத்தில் பேச ஆரம்பிக்கிறது பார்த்தாங்க, ஒரு பிரகாசமான ஒரு தட்டு, அதில் இருக்கிறத கொஞ்சம் தேன், அதில் ஒரு சின்ன முடி வேற கிடக்குது. அதனால இந்த தேன் தட்டு முடியை தலைப்பாக வச்சே பேச ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தே மூணு பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அலி அலி அல்லானு அபுபக்கர் சித்திக் அலி அல்லானு தானே முதல்ல நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லப்பட்டு சொன்னாங்களாம். இந்த தட்டு இருக்குல்ல தட்டு, அத்தீனும் மார்க்கம் அன்வரு மின தஸ்தி, இந்த தட்டை விட பிரகாசமானது. இந்த தட்டு எப்படி பல பலன் ஜொலிக்குதோ இதை விட தீன் ரொம்ப பிரகாசமானது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த தட்டுக்குள்ளே இருக்குதுல்ல தேனு, அல்லாவினுடைய திக்கர் இருக்குல்ல அஹலா மினல் அசல், இந்த தேனை விட டேஸ்டானது. வல திக்ருல்லாஹி அக்பர், அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், அல்லாஹ் என்று திக்ரு செய்யறது ஆக ஏற்றமானது. அது அந்த ரசனை உள்ளவங்களுக்கு தான். ஒரு பெண்ணை லைலா மஜ்னுனுடைய இந்த செய்தியை ஞானிகள் தன்னுடைய பெரிய பெரிய தக்களையில் அடங்கப்பட்ட ஞானமா மேதை ஷேக் பீர் முகமது வலியுல்லாவாக இருக்கட்டும், குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பாவா அப்பாவாக இருக்கட்டும், ஞானியார் சாஹிப் ஒலியுல்லாவாக இருக்கட்டும், காசிம் புலவர் அப்பாவாக இருக்கட்டும், எந்த உலகத்தை யாரெல்லாம் ஞான புகழ்ச்சிகள் பாடினாங்களோ எழுதினாங்களோ எல்லாருமே லைலா மஜ்னுனுடைய ஒப்பீடை சொல்லுவாங்க அல்லாஹ்வினுடைய நேசத்துக்கு. அப்போ அந்த லைலா என்ற பேரே அந்த மஜ்னுனுக்கு ஒரு பெரிய இஷ்கு காதல். அந்த பேரை கேட்டாலே அவனுக்கு கைகால் அந்த பேர், அந்த அவனை அவளை பார்க்கல, அவளுடைய மஹபூபாவை பார்க்கல, அந்த பேர் இந்த லைலா என்கிற பேரே அவனுக்கு ஒரு இஷ்க உண்டாகும். அப்படின்னா அதை விட இந்த அல்லாஹ் என்ற ஒரு திக்ரு இருக்கிறது வார்த்தை, அதை திக்ரு செய்யறது தேனை விட டேஸ்டானது அல்லாஹ்வினுடைய லைஃப்ல இருக்கக்கூடியவங்களுக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னாங்க. அதே மாதிரி அதுல கிடக்கிற முடி இருக்கு பார்த்தீங்களா, அஷரீஅத்து அதக்கு மீன ஷரியத்துங்கிறது இந்த முடியை விட நுணுக்கமானது நுட்பமானது. சரியத்து இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு கரெக்டா அதுல வந்து நம்ம அல்லாஹ் தஆலா சில விஷயத்துல வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த நுணுக்கத்தை நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அவ்வளவு நுணுக்கமான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து தான் சரியத்து. ஏதோ சும்மா ஏதோ நாலு பேர் சேர்ந்து டாக்டர் அம்பேத்கர் அவருடைய உருவாக்கின இந்திய அரசியல் சாசன சட்டம் மாதிரி அல்ல சரியத்து சட்டங்கிறது. இந்திய அரசியல் சட்டத்துல எத்தனையோ திருத்தங்கள் வந்திருக்குது, தேவைப்பட்டால் திருத்திக்கிடுவோம், அப்படித்தானே? அந்த மாதிரி அல்ல சரியத்து சட்டங்கிறது சட்டங்கள்ல, அது ஒரு நுணுக்கமானது, அதனுடைய ஹிக்குமத்து இருக்க, அதனுடைய நுணுக்கங்களை நம்மளால விளங்கிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் ஹிக்குமத்துன்னு அல்லாஹ் சொல்றான், நுணுக்கத்தை கத்துக் கொடுங்க நாயகமே. குர்ஆன்ல அர்த்தத்தை தெரிஞ்சா மட்டுமே குர்ஆனை வச்சு நம்ம அமல் செய்தரலாம், இமாம்கள் தேவையில்லை, யாரும் நமக்கு விளக்க தேவையில்லை, தப்சீர் விளக்கக்கூடிய முபஸ்ஸிரீன்கள் தப்சீர் மதரசால உள்ள தப்சீர் தேவையில்லை, யாரும் நமக்கு ஹதீஸுக்கு விளக்கம் செய்யக்கூடிய விரிவுரையாருக்கு தேவையில்லை. நம்ம சொன்னா நுணுக்கத்தை எப்படி வழங்க முடியும்? அந்த நுணுக்கம் எதை விட மிருதுவானது, முடியை விட முடிய கூட ஜனத்துல கீழே கடந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க டாபிக் முடிச்சாங்க.
அடுத்து பேச ஆரம்பிச்சாங்க யாரு? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த தட்டையை பார்த்துட்டு அல் ஜன்னத்து அன்வரு மினத் தஸ்தி. அந்த தட்டையை பார்த்தவன உங்களுக்கு சொர்க்கம் ஞாபகம் வந்துச்சு. சொர்க்கம் எதை விட பிரகாசமானது? இந்த தட்டையை விட ஜொலிக்கக்கூடியது. ஒன்ன ஐமுஹா, சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே, தேனை விட சுவையானது. அங்கேயும் தேனாறு, பாலாறு, மது ஆறு, தண்ணீர் சம்பந்தமான ஆறு, நாலாறு ஓடுறதா அல்லாஹ் முஹம்மது சூறால சொல்றான். ஆனா அந்த தேன் இந்த தேனா இல்ல, அந்த தண்ணி இந்த தண்ணியா இல்ல, அந்த மது இந்த மதுவா, தலைகால் தெரியாம ஆடுறானே நாத்த முடிச்ச மது இந்த மதுவானா இல்ல, அது இதை விட சுவையானது. சிராத்து முஸ்தகீம் என்ற பாலம் எதை விட நுணுக்கமானது? இந்த முடியை விட நுணுக்கமானது அப்படின்ட்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தட்டையையும் தேனையும் முடியையும் பார்த்து அவங்க சொல்லி முடிச்சாங்க. அடுத்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, நேத்தே சொன்னனே குர்ஆன் பிரியர், எப்பொழுதுமே ஒரு ரகாயத்தில் 30 ஜுஸூத் ஓத தர தர தஹஜ்ஜு தொழக்கூடிய ஒரு வளமையான ஒரு சஹாபி. அவங்களுடைய இன்பமெல்லாம் குர்ஆன் தான். அதனால அதை பார்த்தவொன்னே குர்ஆன் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. தேனையும் தட்டையும் பார்த்தவொன்னே என்ன வந்துருச்சு? குர்ஆன். அவங்க சொன்னாங்களா, அல் குர்ஆன் அன்வரு மின தஸ்த், குர்ஆன் எதை விட பிரகாசமானது? குர்ஆன்ல நூறு இருக்குங்க. அபு முஆவியத்துல் அஸ்வதுங்கிற ஒரு வலிமா ஒரு இறைநேசருடைய வரலாறை பார்த்துட்டு இருந்தேன். அபு முஆவியத்துல் அஸ்வத் என்ற பெரியவங்களுடைய வரலாறை பார்த்தேன். கராமாத்துல் அவுலியாங்கிற ஒரு கிதாப்ல குர்ஆன்ல ஒரு ஒளி இருக்கு, அவங்களுக்கு கண்ணு தெரியாதான். குர்ஆனை தூக்கி வந்தா பார்வை வந்துடும், குர்ஆனை திறந்து பார்த்தா பார்வை வந்துடும், குர்ஆனை மூடுனா பார்வை போயிருமா, குர்ஆனை திறந்தா பார்வை வந்துடுமா, குர்ஆன் தெரியாது. அப்போ எத்தனையோ காயல் பட்டத்தில் கண்ணு தெரியாத ஆஃபிசாக்கள் இருக்கிறாங்க, தூள் வைக்கக்கூடிய ஆள்கள் இருக்க தானே செய்கிறாங்க, கண்ணு தெரியாத ஆஃபிசாக்கள் நிறைய எல்லாம் சரியான பாடம். இந்த வருஷம் கூட எங்கள் மாதரா பட்டமளிப்பிலால் ஒரு ஆஃபீஸா பட்டம் வாங்கினார். அவரில் ஒரு ஆள் கண்ணு தெரியாத ஆஃபீஸா எங்கள் மாதால, நான் வந்து 13 வருஷத்தில் ஒரு ஆஃபீஸா இந்த இன்னைக்கு இப்போ தான் நினைச்சிருக்கேன், கண்ணு தெரியாத ஒரு ஆஃபீஸா பட்டம் வாங்கினார். அவருக்கு காயல் பட்டத்தில் சிங்கப்பூரினுடைய சார்பாக கௌரவிக்கப்பட்டது, காயல்பட்டம் மஸ்கர் சார்பாக கௌரவிக்கப்பட்டது. ஒரு பெரிய விஐபி மெட்ராஸ்லேருந்து வந்தார். அவர் பெரிய அளவுக்கு என்ன செய்தார், கவனிச்சார், குஷிப்படுத்தினார். அந்த அளவுக்கு ஆர்வமாக அந்த 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 பையன் ஓதனத்தினுடைய இதை பாராட்டி. விஷயத்துக்கு வர்றேன், குர்ஆனில் ஒளி இருக்கு. அபு மாவியத்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு பார்வை போனவங்க குர்ஆனை திறந்தா பார்வை வந்துருமா, அப்போ குர்ஆனை பார்த்தே ஓதுவாங்க, மூடுன்னா பார். அப்போ இந்த மாதிரி அல்லாஹால அதுக்குண்டான பவரை காட்டுறவங்களுக்கு காட்டதான் செய்கிறான் குர்ஆன். உலக குர்ஆனில் மூணு பேருக்கு ஒளியை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹுக்கு ஒளிங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லும், கதிஜாக்கு மினல்லாஹி நூறும் ஓ கிதாபும் முபீன், உங்களிடத்தில் நேர்வழி காட்டும் வித வேதமும் ஒரு ஒளியும் வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹுக்கு ஒளி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுக்கு அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லார், அல்லாஹுங்கிறது வான பூமியில் ஒளி என்கிற ஒரு ஒளிங்கிற வாசகம் அல்லாஹுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நூர் அல்லாஹ், அல்லாவின் ஒளியை அணைக்க திட்டமிடுகிறார்கள் என்று குர்ஆனுக்கும் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் குர்ஆனுக்கும் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒளி என்று சொல்ல. விஷயத்துக்கு வர்றேன், யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆனுங்கிறது எதை விட பிரகாசமானது? இந்த தட்டையினுடைய ஜொலிக்கை கூட குர்ஆன் பிரகாசமானது. அதே மாதிரி ஒத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது அஹலா மினல் அசல், தேனை விட டேஸ்டானது. அது யாருக்கு? ஆப்சாக்களுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும். கல்யாணம் முடித்த ஆளுக்கு தான் இல்லற சுகம் தெரியும், கல்யாணம் முடிக்காத ஆளுகளுக்கு இல்லற சுகம் தெரியுமா, விளங்க. அதே மாதிரி குர்ஆனுடைய டேஸ்ட்டை விளங்கணும்னா யாரை தான் விளங்க முடியும்? அலிபாசா இருக்கக்கூடியவங்க, பாசாக்கே போதாதவங்க, குர்ஆன் அலிபு பெயே தெரியாதவங்க குர்ஆனுடைய டேஸ்ட் தெரியாது. அது ஆஃபிஸானவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் என்னன்னு தெரியும். அதுவும் தராவியா தொழுவரா ஆப்சாவா இருந்தா ரொம்பவே அது பயத்தோடு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது ஆக குர்ஆன் ஓதுவது தேனை விட சுவையானது என்று. ஆக குர்ஆன் தட்டை விட பிரகாசமானது, குர்ஆன் ஓதுவது தேனை விட டேஸ்டானது, குர்ஆனினுடைய சட்டங்கள் இதை விட நுணுக்கமடியை விட நுணுக்கமானது என்று அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லி முடிச்சாங்க.
அப்போ அடுத்து அலிலலி எல்லாரும் சோம் இல்லாம இருக்காங்க அவங்கள தான் பாக்க வந்தாங்க அவங்க சும்மா இருப்பாங்க அவங்க கல்வியினுடைய கடல்ல அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க விருந்தாளி விருந்தாளிகள் வந்த மூணு விருந்தாளிகள் இந்த தட்டை விட பிரகாசமான ஆட்கள் விருந்தாளிகளுடைய பேச்சு இந்த தேனை விட சுவையானது என்று அவங்க என்ன செய்துட்டாங்க அவங்க கருத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு அந்த தலைப்பு இல்ல விஷயத்துக்கு வர்றேன் குர்ஆன் ஓதுவது தேனை விட சுவையானது என்று சொன்ன விஷயத்துக்கு தான் நாம குர்ஆனை பத்தி பேசிட்டு வந்தோம் நேத்து குர்ஆன் ஓதுறத குறித்து நம்ம பேசிட்டு வந்தோம் அதனால தான் நான் என்ன செய்தேன்னா அந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுங்கிறது நமக்கு தேவைக்கு ஓதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு பிரஷர் சுகர் எப்படி ரத்தத்துல இன்னைக்கு உள்ள ஆழத்துல எல்லாத்துக்கும் கலந்திருக்கோ பிரஷர் சுகர் கலக்காத ஆளே இல்லை இன்னைக்கு 190 பேர் கலந்துருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வியாதி வாலிப வியாதிகளுக்கு அந்த வந்துருச்சு அதே மாதிரி வலிமார்களோடு குர்ஆன் வந்து பிரஷர் சுகர் கலந்த மாதிரி கலந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு அன்ஹா வாய திறந்தா குர்ஆன் ஆயத்தம் பேசுவாங்களாம் ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு அன்ஹா பெண்ணுங்க பெண்ணுக்கு மார்க்கத்தில் அறை அறிவில் பாதி மார்க்கத்தில் பாதி அமலில் பாதிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனா இதே ராபியத்துல் பசிரியா நாயகி எத்தனை வருஷம் 40 வருஷம் பேசுனா குர்ஆன் ஆயத்தம் முஸ்தத்தரஃப் என்ற ஒரு கிதாபில் நான் பார்த்தேன் அப்துல்லாஹில் முபாரக் ரலியல்லாஹு ஹஜ்ஜு பயணத்துக்கு போயிருந்தாங்க அப்போ இவங்களுக்கு வழி தெரியாம ஒரு இடத்துல ஒரு அம்மையாரை பார்த்தாங்க ராபியத்துல் பசிரியா அம்மாவ பார்க்கறாங்க நீங்க கேள்விப்பட்ட சம்பவமா இருக்கும் இருந்தாலும் இப்படியும் குர்ஆனிலேயே தன்னுடைய பேச்சாக்கணும் நீங்க பேசுனா ஏதாவது புறமா இருக்கும் அல்லது பொய்யா இருக்கும் அல்லது ஏமாத்தா இருக்கும் அல்லது ஏதாவது சம்பந்தம் இல்லாம சவாபு இல்லாத ஒன்னா இருக்கும் ஆனா பேசுனாவே அஸ்ஸலாமு அலைக்கும் முத முதல்ல அப்துல்லாஹில் முபாரக் ரலியல்லாஹு முதல்ல பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே வலைக்கும் சலாம் சொன்னா பதில் தான் சலாமும் கௌலம் இர்ரபிர் ரஹீம் ஒரு யாசீன்ல உள்ள ஒரு சலாம் எடுத்து விட்டாங்க பதிலுக்கும் பதில் வந்து குர்ஆன் ஆயத் என்ன எங்க வழி வழி எங்க வழி தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு எது எங்க எங்க போகணும் எங்கேருந்து வர்றீங்க வழி தெரியல மை யுதுலில்லாஹு ஃபலா ஹாதியலா யார் அல்லாஹ் வழி எடுத்துட்டா அவங்களுக்கு என்ன கிடையாது வழி தெரியாது அப்ப எனக்கு வழி தெரியலங்கிறத காட்டுறாங்க ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க சரி நீங்க எங்க நீங்க போகணும் பைத்துல் முக்கத்தஸுக்கு போகணுங்கிறத சுபஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜித் அல் ஹராம் இலல் மஸ்ஜித் அல் அக்ஸா ரசூலுல்லாஹி காபால இருந்து மேராஜுக்கு பைத்துல் முக்கத்தஸுக்கு கூப்பிட்டு போனான் பைத்துல் முக்கத்தஸுக்கு போகணுங்கிறத அப்படி சொல்றாங்க அப்போ நீங்க என்ன எந்த கேள்வி கேட்டாலும் குர்ஆன்லயே பதில் சொல்றீங்க எதை கேட்டாலும் என்ன செய்யறீங்க அப்ப அதுக்கு ஒரு ஆயத்தை சொல்லி விட்டாங்க அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்றான் நீங்க என்ன பேச்சு பேசினாலும் ரகீபுன் அதீத் உங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாரு உங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான் அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க அப்போ நம்மளை அல்லாஹ் கண்காணிக்கிறதுனால தான் அந்த நான் கவனமா பேசுறேன் ஆயத்தையே பேசுறேன் குர்ஆனை பேசுனா அல்லாஹ் நம்மளை பிடிப்பானா மத்த பேச்சு பேசினா தானே பிடிப்பான் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆயத்தை ஓதி காட்டினான் சரி இப்ப என் கூட வர்றீங்களா வர்றேங்கிறதுக்கு ஒரு ஆயத் அதுக்கு தோதுவா சரி ஏறி உட்கார்ந்தாங்க அப்போ ஒரு ஆயத் குல்லில் மூமினீன யஹுல்லூ மின் அபுசாரிஹிம் நான் பொம்பளை ஏற போறேன் மூமீன்களுக்கு உங்கள் நாயகமே பார்வையை தாழ்த்த சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆயத்தை ஓத்தி நான் ஏற போறேன் கொஞ்சம் குனிஞ்சிக்கங்க அப்படின்னு ஏறி உட்கார்ந்தவன சுபஹான அல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படி ஆயத்தை ஓதினாங்க இப்படியே போயிட்டே இருந்தான் உங்களுக்கு கணவர் இருக்கா லா தஸ்அலு அன் அஷியா இன் துபுதலக்கும் தசூக்கும் ரசூலுல்லாஹ் பத்தல்லா சொல்றான் தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க பதில் தெரிஞ்சா உங்களுக்கே கஷ்டமா போயிடும் அந்த ஆயத்தை ஓதி காட்டி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறத சொல்லி காட்டினாங்க அப்ப நோம்பு சாப்பிடுங்களேன்னு கொடுத்தாங்க நோம்புன்னு சம்பந்தமான ஒரு ஆயத்தை ஓதி காட்டினாங்க நான் நோம்பு வச்சிருக்கேன் இது ரமலான் மாதம் இல்லையே வான் தத்தவ்வவு ஹைருல்லக்கும் சுன்னத்தான காரியம் செய்வது சிறப்பு என்ற ஆயத்தை ஓதி காட்டி நான் சுன்னத்தான் நோம்புன்னு சொன்னாங்க சரி சுன்னத்தான் நோம்பு வைக்கிறீங்களே பயணத்துல நோம்புல விடலான் சலுகை இருக்க வான் தசூமு ஹைருல்லக்கும் அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க பயணத்துல இருந்தாலும் நோன்பு வைப்பதுதான் சிறப்பு நல்லா சொல்றாங்கல்ல அந்த ஆயத்தை ஓதி காட்டணும் அதுவும் ஆயத்தின் மூலமா சரி எல்லாரும் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கப்பல்ல வந்து ஒரு கூட்டம் வந்து இறங்குச்சு அவங்கள பார்த்த உடனே இவங்க அழுதாங்க அந்த கூட்டத்தை பார்த்தவொன்னே என்ன செய்தாங்க ராபியத்துல் பசரியா அம்மா அழுதாங்க இப்ப அழுகிறாங்களே இவங்கல யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா யாருன்னு சொன்னா
நான் கூட்டு வர்றேனே அப்படின்னு சொன்னாங்க. ஜக்கரியாவ யஹ்யாவ ஈசாவ இல்யாச குல்லும் மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில வந்த நபிமார்கள் அந்த ஒரு இடத்துல சொல்றான்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா குல்லும் மினஸ் ஸாலிஹீன். அப்போ அந்த ஆயத்தை ஓதி காட்டி இந்த கப்பலில் உள்ள இத்தனை பேரும் எங்க பிள்ளைகள்னு சொல்றத அப்படி சொன்னாங்க. அப்பவும் ஒரு ஆயத்து. எல்லாரும் வந்தாங்க. வந்தவொடனே சரி எல்லாரும் சேர்ந்து நம்ம கைதான் யாராவது ஒரு ஆளை கடைக்கு போய் சாப்பாடு வாங்க விட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு ஆயத். கபுவாசிகள் தூங்கி எழிஞ்ச உடனே ஒரு ஆளை அனுப்புங்கன்னு ஒரு ஆயத்தை சொன்னாங்கல்லும் பிவருக்கிக்கும், காசை கொடுத்து ஒரு ஆளை அனுப்பி வைங்கோ அப்படின்னு நல்லா சொன்னதா சொல்கிறாங்கல்ல. அந்த கபுவாசிகள் ஒரு ஆளை எஞ்சி கடைக்கு போய் சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு ஆளை அனுப்பி வைங்கோ, அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. எல்லாரும் வந்து சாப்பாடு வந்துச்சு. குழு உஷரபு ஹனியம் பிமாசுல, நல்லா சாப்பிடுங்கோ, ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்கோ அப்படிங்கிற ஆயத்து வந்தான். சாப்பிடுங்கன்னு சொல்றதுலயும் ஒரு குரான் ஆயத். சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லா சொல்வானா சாப்பிடுங்கோ, நல்ல அமல் செய்ததுனால நல்ல ருசிச்சு சாப்பிடுங்கன்னு சொர்க்கவாசிகளுக்கு சொல்வான்ல அல்லா குழு வருஷப்பு, அந்த ஆயத்தை ஓதி காட்டினா சாப்பிடுங்கோ. இப்படி சாதாரணமா வாயில இருந்து வர்றதெல்லாம் குரான் ஆயத்து. இப்படிலாம் ஒரு ஆப்சாவுக்கு எவ்வளவு பெரிய டங்காவ ஆப்சாவா இருந்தாலும் அவருக்குலாம் அந்த மாதிரி வராது. அவர் 100 தடவை தவறு பண்ணாலும், 1000 தடவை தவறு பண்ணாலும், அவர் ஒரு நாளைக்கு 100 குரான் ஓதினாலும் அவருக்குலாம் வராது. அதெல்லாம் ஆத்ம பயிற்சி. அந்த குர்ஆன் வந்து உள்ளத்தில் கலந்த மாதிரி, அந்த இரத்தத்தோடு கலக்கக்கூடிய அந்த குர்ஆன் அந்த உள்ளத்தோடு கலக்கணும். நாக்கில் இருக்கக்கூடிய குர்ஆன் இங்கே நுழைஞ்சு உள்ளத்தில் நுழைந்து விட்டால் நம்ம பேசுகிற பேச்செல்லாம் குர்ஆன் ஆயத்தா. ஆக விஷயத்துக்கு வர்றேன். நேற்று குர்ஆன் ஓதினவர்களை சொன்னோம். குர்ஆன் ஓதினதனால் உலகத்தில் என்ன பாக்கியங்கள் இருக்கிறது? உலகத்தில் இல்லாத பாக்கியமே குர்ஆனில் கிடையாது. நமக்கு மனப்பிரச்சனையா குர்ஆனில் நம்ம அல்லாஹ் அதுக்கு தீர்வு இருக்கு. அபுல் ஹசன் அந்தாக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தவாவுல் குலூபி ஹம்சத்துன், இதயம் சம்பந்தப்பட்ட வியாதி, இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மருந்து 5. இன்னைக்கு பாருங்க, மனப்பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே இல்லை. பணம் உள்ளவனுக்கு கூட மனப்பிரச்சனை இருக்கு. பணம் பணத்தில் மிதக்கிறாங்க பாருங்க. பெரிய பெரிய உலகத்திலேயே 10 பணக்காரர் லிஸ்ட்ல போடுறாங்கல்ல, லட்சுமி மிட்டல், முகேஷ் அம்பானி, ஒரு 10 பேர் லிஸ்ட் அடிச்சு விடுறாங்கல்லங்க. இவங்களுக்கும் மனப்பிரச்சனை இருக்கு. பணப்பிரச்சனை இல்லாட்டாலும் இப்போ மனப்பிரச்சனைங்கிறதுக்கு குர்ஆன்ல தீர்வு இருக்கு. தவாவுல் குலூபி ஹம்சத்துன், இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருந்து 5. அபுல் ஹசனுல் அந்தாக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 1, கிராஅத்துல் குர்ஆனி பித்தத்தப்புரி, குர்ஆனை ஓதுவனும் ரொம்ப சிந்திச்சு கவனமா ஓதும். சும்மா மேப்புள்ள மேயிற மாதிரி ஓதாம அர்த்தங்கள் என்ன அப்படின்னு விளங்கி. அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றான், குர்ஆனை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறான். குர்ஆனை ஓத வேண்டாமாங்கிறத சொல்லல. அஃபலா யத்தத்தப்பருனல் குர்ஆன், குர்ஆனுங்கிறது ஆழ்ந்த சிந்தனையோடு ஓத வேண்டாமாங்கிறத அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதுறது ஒஹலாவுல் பத்தன், சாப்பிடும்பொழுது ஒரு புடி கம்மியாக சாப்பிட்றது. சில பேருக்கு ஏப்ப விட்டாலும் 2 பருக்கை வெளியே வர்ற அளவுக்கு நிறைய சாப்பிட்றது, நிறைய இருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டது, ஒரு குத்து கம்மியாக சாப்பிட்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு நிறைய சாப்பிட்டதும் கிடையாது, சஹாபாக்களை சாப்பிட வச்சதும் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு மேலே கை வச்சா கை எடுத்துருங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி கியாமுல் லைல், தஹஜ்ஜத்து தொழுறது, தஹஜ்ஜத்து வளமையாக தொழக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி இருக்குங்க. அது தொழுதவங்களுக்கு தான் அதை அனுபவிக்க முடியும். டெய்லி நிறைய பிரச்சனைக்குரியவங்களெல்லாம் தஹஜ்ஜத்து தொழக்கூடியவங்களா இருந்தவங்க, நீண்ட ஆயுள் வாழக்கூடியவங்களை பாருங்க, தஹஜ்ஜத்து வளமையாக தொழுவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த டென்ஷனும் பிரச்சனை சூரியன்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீங்க அதை தொழுது பார்க்கறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமா எல்லாம் விடமாட்டான் அல்ல உங்களை தஹஜ்ஜத்துக்கு. நீங்க சாதாரணமா எங்களுக்கு என்ன செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும் எஞ்சிக்கு தொழுறது. அடுத்து ஒத்தவரும் இந்த சஹர், சஹர் நேரத்தில் அல்லாட்ட அழுது கெஞ்சிறது. துவா எந்த நேரத்திலையும் கெஞ்சி கேட்கலாம், ஆனா நிம்மதி கிடைக்கக்கூடிய அந்த இதய மருந்து இந்த சஹர். இதெல்லாம் நான் சொல்லலைங்க. இன்னைக்கு மருத்துவங்கிறது டாக்டர்கள் அனுபவித்து சொன்ன கருத்து. இது ஆன்மீகவாதிகளான அவுளியாக்கள் அனுபவித்து சொன்ன கருத்து. ரெண்டுக்கு விஷயத்துக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. டாக்டர்கள் இன்னைக்கு மருந்து தரலங்க. இது என்னது, ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அனுபவத்தில் கண்டு மெடிசன் நமக்கு தர்றோம் அப்படிதானே. எடுத்தடுப்புலேயே மெடிசனை வந்து இன்றைக்கி வந்தால் நிறைய பேர் இறந்து போயிடுவான். அதுக்கு ஒரு ஆய்வு நடக்கும், இதுக்கு கொடுக்கலாமா. அதே மாதிரி அவுளியாக்கள் ஆய்வு செய்து சொல்கிற இந்த விஷயம், இதயத்துக்கு மருந்து 5. 2, 5வது முஜாலசத்து சாலிஹின்,
பெரியவங்களுடைய தொடர்பு. நம்முடைய சபையாக நாம் யார் சபையில் இருப்பது, நல்லவர்களுடைய சபையில் இருப்பதற்கு சஹாபாக்களுடைய உயர்வுக்கு அமல் காரணம் இல்லைங்க. சஹாபாக்கள் எல்லாம் எல்லாம் ஒரே தவம் இருந்துட்டா இருந்தாங்க. இந்த மாதிரி அஞ்சு வக்து பாங்க சொன்னால் தொழுவாங்க, போர் வந்தால் போவாங்க, இல்லைன்னா அவங்க வேலையும் வீட்டையும் தான் கவனிப்பாங்க. அவர்களுக்கு பாக்கியம் கிடைத்ததுக்கெல்லாம் காரணம் ரசூலுல்லாவினுடைய சபையில் இருந்த காரணம் தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபை தோழர்களாக இருந்தது தான் உயர்ந்த தரத்தை கொடுத்துச்சு சஹாபாக்களுக்கு. அபுபக்கருல் வர்ராக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நாங்கள் அஞ்சு விஷயத்தை தேடி பார்த்தோம். சில கிதாபில் ஷக்கீக்குல் பல்ஹிங்கிற ஞானி சொன்னதாகவும் வருது, ஷக்கீக்குல் பல்ஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னதாகவும் வருது. ஷக்கீக்குல் பல்ஹி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, தலபுனா ஹம்சன், நாங்கள் அஞ்சு விஷயத்துக்கு தீர்வை தேடி அலைஞ்சோம். அஞ்சு விஷயத்துக்கு என்ன செய்தோம், தீர்வை தேடி அலைஞ்சோம், ஆனால் எங்களுக்கு அஞ்சு விஷயத்தில் தான் அது கிடைச்சிது. தலபுனா, நாங்கள் பரக்கத்தல் கூத்தி, சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கணும், இரணத்தில் விருத்தி இருக்கணும். இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து நம்ம வந்து இங்கே கிடக்கிறோமே எதனாலங்க, நம்முடைய இரணத்தில் பரக்கத்து இருக்கணுங்கிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். குறைஞ்ச சம்பளத்தில் வீட்டில் கழிக்கிறாங்க, உள்ளூர்லேயே இருந்திருப்போம்லங்க, வெளிநாட்டுக்கே வந்திருக்கிறோம், கொஞ்சம் பரக்கத்தாக இருக்கணுங்கிறதுக்கு தானங்க வந்திருக்கிறோம். அப்போ கூத்தில் பரக்கத்து இருக்கணும்னா, சாப்பாட்டில் பரக்கத்து இருக்கணும்னா எதில் இருக்குங்கிறதை நாங்கள் தேடினோம். ஃபவஜதுனா ஃபி ஸலாத்தில் லுஹா, லுஹா தொழுகையில் தான் எங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இரணத்தில் பரக்கத்து இருக்கணுமா, நீங்கள் டெய்லி எட்டரை காயத்து தொழுங்க, டைம் இல்லைன்னா நாலோ அல்ல ரெண்டரை காயத்து டெய்லி அந்த லுஹா தொழுவுங்க. ரசூலுல்லாவுக்கு அஞ்சு விஷயம் ஃபர்லா இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயம், அஞ்சு விஷயம் ஃபர்லுங்க. வித்ரு தொழுக ஃபர்லு ரசூலுல்லாவுக்கு, தஹஜ்ஜத் தொழுக ஃபர்லு, மிஸ்வாக்கு பண்ணுறது ஃபர்லு, அதே மாதிரி என்னது துஹா தொழுக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபர்லு. அஞ்சு இல்லை நாலு தான் பொழுது, நாலு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஃபர்லா ஆக்கியிருந்தான் அல்லாஹ். அதுமாதிரி அந்த லுஹாவை நீங்கள் தொழுது பாருங்க, அந்த இடப்பட்ட நேரத்தில் நமக்கு அல்லாஹு தஆலா அந்த பண தட்டுப்பாடே இருக்காது நமக்கு, அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க அபுபக்கல் வர்ராக் ரலியல்லாஹு, பரக்கத்தில் கூத், சாப்பாட்டில் விஸ்தீர்ணத்தை தேடணும், எங்களுக்கு லுஹா தொழுகையில் தான் எங்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரி லியாவுல் குபூர், எங்கள் கபர்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தேடினோம், தஹஜ்ஜத் தொழுகையில் தான் எங்களுக்கு அதை நாங்கள் பெற்றுக்கணும். அப்போ தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களுக்கு கபர் விசா அவங்க என்ன இருக்கும், கபர் பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும், அதற்கு என்ன வழி என்று நாங்கள் தேடினோம், ஃபி சௌமி வ சதக்கா, ஜகாத் கொடுப்பதிலும் நோன்பு வைப்பதில் தான் அதில் அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்தோம், கண்டுபிடித்து கொண்டோம். அதே மாதிரி தலபுனா லில்லல் அரிஷ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஏழு பேருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும், நிழல் இல்லாத அந்த நாளையில் அந்த அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை நாங்கள் தேடினோம். ஃபவஜத்னா ஃபில் ஹல்வதி, தனிமையில் தவம் இருப்பதை தேடினோம். நீங்கள் கொஞ்சம் தனியாக இருங்க, தஸ்பி ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க, கூட யாராக வந்தால் உடனே தஸ்பியை கீழே வச்சுக்கிட்டு எதையாவது பேச ஆரம்பிச்சு, அப்படி தானே இன்றைக்கி இருக்கு. அப்போ தனியாக இருந்தாலே ஒரு வணக்கம் நம்மள்ட்ட செய்ய முடியும். ஆக தனிமை தவம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய நிழலை என்ன செய்யும் தரும். அதே மாதிரி ஃபவஜத்னா ஜவாப தலபுனா ஜவாப முன்கர் நகீர், முன்கர் நகீனுடைய கேள்விகளுக்கு நாங்கள் சிரமம் இல்லாமல் பதில் சொல்லணும். அதில் அது எப்படி எங்கள் எந்த விஷயத்தில் அமல் செய்தால் அது ஈஸியாக அமையும் என்று தேடினோம். இப்போ வஜதுனா ஃபிக்ராத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதில் தான் அது கிடைத்தது என்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இப்போ குர்ஆன் ஓதுனவங்களுக்கு ஏதி ஈஸி, முன்கர் நகீர் அவங்க வந்தால் ஈஸியாக பதில் சொல்லிடலாம். முன்கர் நகீர்கிட்ட பதில் சொல்கிறதுங்கிறது சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் வந்தாலே கை காலெலாம் பதறது நமக்கு, ஒரு பாஸ்போர்ட்டு என்கொயரி வந்தாலே கை காலெலாம் பதறது நிறைய பேருக்கு. பாஸ்போர்ட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், நமக்கு வந்துருச்சு, நீங்கள் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கான்னு சொன்ன உடனே ஊரில் உள்ள எம்சிஏ வாங்குகிறோம், எம்எல்ஏ வாங்குகிறோம், நம்ம பாஸ்போர்ட்டை போய் வாங்கணுங்க, ஏதாவது ஒன்று கேட்டு குடஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறோம். ஒரு பாஸ்போர்ட் வந்தாலே நம்ம போய் எங்கள் அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் வாங்க பயப்படுறோம். அப்போ முன்கர் நக்கி சாதாரணமானாலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க முன்கர் நக்கீர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத ஒரு உதாரணத்தோடு சொல்லி காட்டினாங்க. மின்னல் அடிக்கிற மின்னல் இருக்குது தெரியுமா, மின்னலை சரியாக பார்த்தா பார்வையே போயிடும்,
மின்னல் பார்வை உடக்கூடிய உள்ளவர்கள் தான் முன்கருணைக்குன்னு சொன்னாங்க செல்லாலிஸ். இடி சப்தம் இருக்குல்ல, இடி தாக்கி எத்தனை பேர் போயிடுறாங்க, இடி சப்தம் தான் யாருடைய குரல், யாருடைய குரல், முன்கருணைக்குன்னு. மண் ரப்புக்குன்னு கேட்டால் ஒரு பெட்டி இடி விழுந்த மாதிரி இருக்கும். மண் ரப்புக்குன்னு கேட்டால் சும்மா கேசட்டில் கேட்குற மாதிரி மைக்கில் சொல்கிற மாதிரி இருக்காது, ஒரு இடியே தாக்கின மாதிரி இருக்கும். யாராக இருந்தால் என்ன, ரசூலுல்லா அப்படி தான் சொன்னாங்க, மிரட்டலான பார்வை, இடியை போல குரல், மின்னலை போன்ற பயங்கரமான கண்ணை பறிக்கும் பார்வை. கையிலே ஒரு சுத்தியலை வைத்திருப்பார்கள். அந்த சுத்தியலில் அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் சேர்ந்து தூக்க நினைச்சாலும் தூக்க முடியாது. ஒரு 6 அடி மனிதனை அடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சுத்தியல், பல லட்சம் பேர் அரபா மை சூழ் அவ்வளோகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, பல லட்சம் பேர் அரபா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சுத்தியலை தூக்க நினைச்சாலும் தூக்க முடியாது. ரசூலுல்லா கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாங்க, இப்படி அசைக்கிற பார்த்தீங்களா, இதை மாதிரி ஈஸியாக அவங்க தூக்கிடுவாங்க. தன்னுடைய குச்சி அப்படி அரசிச்சு காட்டினாங்க, இந்த மாதிரி ஈஸியாக பல லட்சம் பேர் சேர்ந்து அரபா மைதானத்தில் உள்ள ஆட்களே தூக்க முடியாத ஒரு இரும்பு சுத்தியலை தான் ஒரு லேசாக தூக்கிடுவாங்க. அதை தூக்கி வரும் அந்த பாதிக்கப்பட்டவன் பதில் சொல்லலைன்னா அடித்தனா அதை காணா போயிடுவான், திரும்ப உண்டாயிடுவான். அந்த அளவிற்கு இப்படி சொல்லி முடித்த உடனே உமர் அலி அல்லானு கேட்டாங்க, எனக்கு அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. முன்கர் நக்கீர் வந்த ரசூல்லாவுக்கு தான் ஆதி முதல் அந்த வரைக்குள்ள தகவல் தெரியும்ல. ஆனால் உதி து இல்மல் அவ்வலின் வல் ஆஹரின், சந்தேகமே ஜிப்ரீல் அலி இஸ்லாமே ரசூல்லாட தான் கேட்கணும். ரசூல் சொல்லலாம், இப்போ பொதுவாக வந்து ஜிப்ரீல் அலி இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் வந்து அவங்க யாருன்னு சொன்னால் ஒரு இமெயில் மாதிரி ஒரு தகவல் கொடுக்கும், தகவல் தொடர்பு தான், தகவல் தொடர்பு உள்ளவுக்கு ரெக்கார்ட்லாம் இருக்காது. ரசூல் சல்லா அலி இஸ்லாம் தான் சந்தேகமே கேட்கணும். அப்போ ஜிப்ரீல் அலி இஸ்லாத்துக்கு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் ஆனால் உத்தி து இல்மல் அவ்வலின் வல் ஆஹரின், ஆரம்பம் முடிவு எல்லாமே தெரிய கொடுக்கப்பட்ட நபின்னு சொன்னவங்க ரசூல் சல்லா அலி. அப்போ உமர் அலி இல்லான்னு கேட்டாங்க, உமர் அலி இல்லான்னு கபருக்கே போகல, ஹயாத்தா இருக்கும்போதே கேட்குறாங்க, முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க வந்தால் நான் பதில் சொல்லுவேன்னு கேட்டாங்க. ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அது நடக்கவே இல்லை எனக்கு தெரியலன்னு சொல்லலை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தை ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்துட்டாங்க, ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்து அந்த நேரத்தை இல்ஹாம் ஆகிட்டு போயிடுவாங்க. அப்போ சொன்னாங்க, ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வந்தாங்க, நீங்கள் முன்கர் நக்கீர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வருவாங்க, அவங்க என்ன கேட்பாங்க, மண் ரப்புக்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா அல்லாஹு ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹ், உமன் ரப்புக்குமா, உங்கள் ரெண்டு பேருக்கு ரப்பு யாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட. ஓ இஸ்லாம் உம இஸ்லாமுக்க உமுங்குமா தீனுக்க உங்கள் மார்க்கு என்னன்னு அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இஸ்லாமு தீனி உமா இஸ்லாமுக்குமா, நான் கேட்குறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன மார்க்கு அதை நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி உமன் நபியுக்க எங்களுக்கு உங்கள் நபி யாருன்னு கேட்குறீங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபி, உமன் நபியுக்குமா உங்க ரெண்டு பேருக்கு நபி யார். ஆக வாழ்நாள்லயே கேள்வி மட்டும்தான் கேட்கணும்னு அனுப்பப்பட்டவர் தான் முன்கர் நபிக்கு, பதிலுக்கு சொல்ற ஆள் இல்ல. அந்த கேள்வி கேட்கிற வந்தாலத்தையே கேள்வி கேட்ட ஒரே ஒரு சஹாபி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு பயிற்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தனங்க கிடைச்சிது. முடியுமா, மிரட்ட மலக்கையே மிரட்டிய உமர் இப்னுல் கத்தாப், கேள்விங்கிறதே ஒரு அலர்ஜி. அந்த கேள்வி கேட்கிற அப்படி அவங்க சொன்னாங்களாம், வா அஜபா, இது என்னடா புதிய வினோதமா இருக்குது, நாங்க தானே கேள்வி கேட்க அனுப்பப்பட்டிருக்கோம், இப்போ நாங்க உங்கள்கிட்ட அனுப்பப்பட்டிருக்கோமா அல்ல நீங்க எங்கிட்ட அனுப்பப்பட்டிருக்கலாங்கிறதே எனக்கே எங்களுக்கே டவுட்டா போச்சேன்னு சொன்னாங்களாம். ஹயாத்து சஹாபால யூசுப் காந்தலவி இந்த கை செய்தியை கொண்டு வர்றாரு, யார் யார்கிட்ட கொஸ்டின் கேட்க வர, நாங்கள் உங்கள்கிட்ட பரிச்சை கொடுக்க வந்திருக்கோமா, நீங்கள் எங்களுக்கு பரிச்சு கொடுக்க வந்திருக்கீங்களா, எங்களுக்கே சந்தேகமாக போச்சே, இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இப்படிலாம் நிறைய வழிமார்களுடைய வரலாறுல இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன், நான் முன்கர் நக்கீருடைய கேள்வி சுலபமாக அமைவது எதுவில் என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்தோம், எதில் தான் எங்களுக்கு கிட்டியது, குர்ஆன் ஷெரீஃபை ஓதுவதில் தான் எங்களுக்கு கிட்டியது. நான் சொல்லி கொண்டதுக்கு தலைப்பெல்லாம் எதில், குர்ஆன் ஓதுவதனால் மன்னரை பாக்கியம் கிடைக்கும், மன்னரை வெற்றி கிடைக்கும். சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு போருக்கு சஹாபாக்கள் போயிருந்தான். போயிருக்கும் பொழுது ஒரு மைதானத்தில் டெண்டு அடித்து தங்கியிருந்தாங்க. திடீர்னு மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு குர்ஆன் டேப் போட்ட மாதிரி சூரத்தில் முல்கு ஓதுற சத்தம் கேட்குது, தபாரக்கல்லதி ஓதுற சத்தம். என்னடா இது உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒரு மையத்து வெளியே இருந்து மையத்து உள்ளே இருந்து சத்தம் கேட்குமா, ஒரு டேப் போட்டால் கேட்கும், உள்ளே டேப் ஓதுன மாதிரி ஒரு முழு சூறாவையும் சத்தம் கேட்குது. அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, சமவெளியாக இருந்தாலும் இது முற்கால ஒரு முன்னால் உள்ள ஒரு மன்னரை என்று அப்போ தான் நாங்கள் நினச்சிக்கிட்டோம்.
கபரிஸ்தான் மேலையாக்கும் நம்ம என்ன செய்யிருக்கோம், டென்ட் போட்டிருக்கோம்னு வழங்கியிருந்தோம். ரசூல்லாட்ட வந்து சொன்னோம், உடனே ரசூல்லா சொன்னாங்க, இயல் முஞ்சியா இயல் மானியா, அது தெபாரக்கல்லதி சூரா, மன்னரையை இவருடைய வேதனையை காப்பாற்றும் ஒரு கேடயம். அந்த மன்னரையில் ஓதினவர் அதை ஓதி வளமையா ஓதுனா பாருங்க, தபாரக்கல்லி ஓதுனவங்களுக்கு அதாபுல் கபர் இருக்காது. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி ஓதுற வளமையா வச்சிருந்தாங்க. காலை மகரிபிலே அதனைக்கு மதரசாலையெல்லாம் சூரத்தில் முல்கும் ஒக்காத்தில் வாக்கியா ஓதுற வளமை மகரிபிலிருந்து வளமையா வச்சிருக்கிறோம். மற்ற மதரசாக்கில் இருக்கோ இல்லை, எங்கள் மதரசால வளமையா மகரிபு தொழுதுட்டு வச்சிருக்கிறோம். சில விஷயத்துக்கு வரேன். ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, குர்ஆன் ஓதுனா அறிவு வளரும். நாலு விஷயம் அறிவை வளர்க்கும். யார் சொல்றா? இமாம் ஹஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி யஹ்யா உலுமுத்தீன்ல ஷாஃபிமாவினுடைய சில மருத்துவ குறிப்புகளையும் சில தத்துவங்களையும் தன்னுடைய கிதாபில் கொண்டு வருவாங்க. மூணாவது பாகத்தில் அர்பாத்துன் தசீதுல் அக்ல, ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க, அறிவை நாலு விஷயங்கள் வளர்க்கும், அதிகப்படுத்தும். அறிவு வளரணும்னா, அறிவு வளரணும் எப்படி வளர்றது? ஆள் வளர்ந்துருவான், அறிவு எப்படிங்க வளர்றது? இன்னைக்கு தான் ஆள் தான் வளர்ந்துடுறாங்கல்ல, வத வத வதன்னு வளர்ந்துடுறாங்கல்ல எல்லாரும். அறிவு ஹசரத், என் பையனுக்கு பாஸ் ஆக மாட்டுக்கான், என் பையன் ஒழுங்காக பரிச்சை எழுதலை, பேலாக போயிட்டான், மெரிட்டில் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அது அப்படின்னு புலம்புறாங்கல்ல நிறைய பேர். அறிவு வளர்றது எப்படி? ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, ஒன்று தர்க்கு ஃபுலூலில் கலாம், தேவையில்லாத பேச்சை பேசுறத விடணும். தேவையில்லாத குர்ஆனில் அல்லாஹ் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு சூரா இறக்கியிருக்கான், லுக்குமான் சூரத்தை லுக்குமான் ஒரு சூரா இருக்கு. சூரத் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஞானிங்க, நபி கிடையாது, ஆனால் கருப்ப. இப்போ இன்னைக்கு பாக்க பேங்காங்கில் ஹாங்காங்கில் வலையாசில் எத்தனையோ பேர் நீக்ரோக்கள் வர்றாங்கல்ல, வர்றாங்களாங்க அபஷிகள். இந்த மாதிரி ஒரு அபஷி, ஒரு நீ கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு அபஷி தான், ஆனால் பெரிய ஞானி. தாவூத் அலைஹிஸ்ஸலாமே லுக்குமான் அலைஹிஸ் இந்த ஞானத்தை என்ன செய்யிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஞான கருத்துக்களை அல்லாஹ் தன் பையனுக்கு மகனுக்கு செய்த உபதேசத்தை கூட குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது கால லுக்குமான் லிபினிஹி யா புனையல்லா துஷிரிக்கு பில்லா, சிறுக்கு வைக்காத மகனே, யா புனைய அக்கபிஸ் சலாத்த தொழு மகனே என்று இங்கே உபதேசம் செய்த சில சொல்ல தகவல்கள் அல்லாஹ் சொல்கிறான். லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிற ஒரு கருப்பை அடிமையாக இருந்தா, பிற்காலத்தில் ஒரு பெரிய மாநாட்டிலேயே ஞானங்களை கருத்துக்களை சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார். தப்சீரில் எழுதுவாங்க சூரத்து லுக்குமான்ல, ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு பனி இஸ்ராயில் காலத்தில். ஒரு ஆள் அந்த பயானை கேட்டார், லுக்குமான் அலி இஸ்லாத்துல வந்தார், ஏங்க இந்த குளத்தில் நீங்கள் ஆடுமைக்கிற ஆளில் தானே இருந்தீங்க? ஆமாம். இவ்வளோ ஞானத்தை பேசுறீங்களே, எப்படி கிடைச்சிது? மூணு விஷயத்தினால் கிடைச்சிது எனக்கு இந்த ஞானம். இந்த ஞானம் எப்படி கிடைச்சிது? அதில் ஒன்று சொன்னார், எனக்கு தர்க்கு மாலை, தேவையில்லாத விஷயத்தை நான் தலையிட மாட்டேன், விட்டுருவேன். மீதி ரெண்டு விஷயங்களை ஞாபகம் இல்லை. நமக்கு முக்கியமாக நமக்கு விஷயத்தை பாயிண்ட் என்னது, தேவையில்லாத விஷயத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன். அதுதான் எனக்கு ஞானம் கிடைச்ச மூணு காரியத்தில் அது ஒன்று. அதனால எதுக்கு சொல்கிறேன், ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, தேவையில்லாத பேச்சை விட்டுறணும். ரெண்டாவது அசிவாக்கு பல் துளக்குவது. முதல்ல மதரசாவுக்கு அனுப்பும் போது மிஸ்வாக்கு பண்ணி அனுப்பும், ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நிறைய பேர் பல் துளக்குறாங்க, மதரசா தானே அப்படின்னு யார் நிறைய பேர் நிறைய ஊர்களில் மதரசாவுக்கு தூங்கின முகத்தோடு கழுகணும் அனுப்பி வச்சிடறாங்க. மிஸ்வாக் அறிவு ஞானத்தை கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி வலியுறுத்தி சென்றுகிட்டே இருந்தார்கள். இந்த மிஸ்வாக்கை பற்றி எந்த அளவுக்குன்னு சொன்னால், தேய்க்க சொல்லி என் இருங்க தேஞ்சு போயிருமோன்னு பயந்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப வலியுறுத்தினதை பார்த்தா எனக்கு இருக்கிற பள்ளி இருந்துல்ல அதே தேஞ்சு போயிரும்போது தெரியுது, இவ்வளோ அதிகமாக சொல்லிட்டு போகிறாங்களே, நானே பயந்துட்டேன். ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்ட விஷயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தால் மிஸ்வாக். ஐஷா அம்மாட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் வீட்டில் வந்தால் முதல்ல என்ன செய்வாங்க, முதல்ல மிஸ்வாக்கு பண்ணிட்டு தான் என் பேச்சையே ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நிறைய புருஷ மஞ்சாதிக்குள்ள பிரச்சனைக்கு நிறைய தண்ணி போட்டுட்டு தான் வீட்டுக்கே வர்றான் நிறைய பேர். நிறைய பேர் மது அருந்திட்டு தாங்க வர்றான், பீடி உள்ள வந்தவனே பீடி பற்றிட்டு தான் மனைவிட்ட பேச ஆரம்பிப்பான், இவங்க கூட எப்படி அந்த பெண்ணு வாழும், இதுக்கு வேற காரணத்தை சொல்லி இவன் எனக்கு சம்பளம் தர மாட்டேங்கான், எனக்கு தீர்த்து வச்சிருங்க, பிரச்சனை இதில் தான் ஆரம்பிக்கும். ஆக உலகத்தில் ஒரு இல்லறத்தில் ஒரு சோகம் ஏற்படா வைப்பதற்கு என்ன வழிங்கிறத நாசுக்கா பண்ணவர்கள் சூழலா. ஒரு மனிதன் உள்ள வந்த உடனே முதல்ல என்ன செய்யணும், வாய் சுத்தமா இருக்கணும் மனைவிட்ட பேசுறதுக்கு முன். ஆக அறிவு வல்வதற்கு அது ஒரு காரணம். நாலாவது மூணாவது முசா முலாசமத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலை குறிப்பது.
பள்ளிவாசல் இருக்கிற தப்பா ஒரு கூட்டம் பள்ளிவாசல்லயே எப்படி உட்கார்ந்து இருக்கு, அது நான் அர்த்தத்துல இல்ல. பள்ளிவாசல்னா அந்த காலத்துல பள்ளிவாசல்ல தான் பாடம் இருந்துச்சு, மதரசாக்கள் இருக்கலாங்க, பள்ளி தரிசு கேரளால பள்ளிவாசல்ல தான் இருக்கும். அப்ப முலாசமத்துல் மஸ்ஜித், மதரசாக்களில் கைனி செய்வது இருப்பது. அப்ப பள்ளிக்கூட பருவத்துல பள்ளிக்கூட மதரசா பருவத்துல மதரசாக்கே அனுப்பணும், காலையில அனுப்புறோம்ல, காலையில் ஆனோம்னா அனுப்பி வச்சிடறோம்ல மதரசாலே, அங்கே இருந்துட்டு சாயந்தரம் தான் வரணும், அங்கே இருந்தோம்னா டியூஷனுக்கு போ அப்படிங்க மதரசாவுக்கு போ அனுப்பி வச்சிடறோம்ல. ஆக படிக்கிற காலத்தில் பள்ளிவாசல் மதரசா இங்கேயே என்ன செய்யணும், எப்பவும் இருக்கணும். இது அறிவு வளர்ச்சியை உண்டாகும். நாலாவது குர்ஆன் ஓதுறது. இப்படி அறிவு வளர வேண்டுமானால் அதுக்கு என்ன காரணம், குர்ஆன் ஓதணும். எங்கரையும் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு காரணமாக சொன்னான், என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரி, குர்ஆன் நிறைய பேருக்கு ஓத தெரியாதவனா அறிவு மழுங்கனாக தான் இருப்பான், குர்ஆனை ஓத தெரியாதவன் மலுங்களாக தான் இருப்பான். அவன் கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன்ங்கிறது ஒளி. சில பேர் குர்ஆன் சூழல் அவர் அதீஸில் சொன்னாங்க, இரும்பு துருப்பிடிப்பது போல் இதயங்களும் துருப்பிடிக்கிறது. இன்னல் குலூப தஸ் தவ், இன்னல் குலூப தஸ் தவ் கமா தஸ் தவுல் ஹதீத். இரும்பு துருப்பிடிப்பது போல் இதயங்களும் துருப்பிடிக்கிறது. இப்போ இதயங்கள் நமக்கெல்லாம் இதயம் துருப்பிடிச்சு தாங்க இருக்குது, சஹாபாக்கள் எல்லாம் சுத்தமாக துருவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சஹாபாக்கள் கேட்டாங்க, உமா ஜிலா உஹா யார சொல்லலா, அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு என்ன வழி, இரும்பு துருப்பிடிப்பதுமால் இதயங்கள் துருப்பிடிச்சிருக்குன்னு சொல்லிங்களேன் நாயகமே, உமா ஜிலா உஹா யார சொல்லலா, அதை துருவ பாலிஷ் பண்ணுறது எது, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் தான் ஒரு திக்ரு உள்ளா, அல்லாவை திக்ரு பண்ணுவது தான் அதை பாலிஷ் பண்ணுன்னு சொன்னாங்க. சில பேர் பாலிஷ் பண்ணி ஒரு இறைநேசர், அவங்களுடைய பேர் யசீத் இப்னு கஅகாவுல் காரிங்கிற ஒரு இறைநேசர் வஃபாத் ஆயிட்டாங்க, அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க. யாரு, யசீத் இப்னு கஅகாவுல் காரி, அவங்க பெரிய காரி யசீத் இப்னு கஅகாவுல் காரி, அவங்க நல்ல குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்த கலையோடு ஓதனவங்க. அவங்க ஜனாசாவை குளிப்பாட்டும் போது இந்த ஹார்ட் இருக்குல்ல, இதய பக்கம் இடது பக்கம் ஹார்ட், அந்த பகுதியில் பார்த்தாங்க குர்ஆனுடைய பேப்பர் மாதிரி மின்னிக்கொண்டே இருந்தது. அது எப்படி இருந்துச்சு, அவர் ஒரு குர்ஆனே உள்ளே இருந்தால் எப்படி ஒரு கண்ணாடிமா இருந்தால் வெளியே தெரியுமோ, இப்போ ஹாப்ஸாக்கள் எல்லாத்துலேயும் குர்ஆன் இருக்கு, அந்த பேப்பர்லாம் உள்ளே வச்சு தச்சா இருக்குது, அந்த இதயம் பாலிஷாயி அந்த யசீத் இப்னு கஅகாவுல் காரி ரலியல்லாஹுனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அதில் என்ன இருந்துச்சு, அவங்களுடைய பகுதியில் அந்த குர்ஆனுடைய பேப்பர் மாதிரி ஒரு அச்சு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பார்த்தவங்களாம் சொன்னாங்களாம், சந்தேகம் இல்லாமல் இது குர்ஆனுடைய ஒளி. அந்த அளவிற்கு சில பேர்கள் தங்களுடைய இதயத்திற்கு குர்ஆனுடைய பிரகாசத்தை கொடுத்திருந்தார். ரெண்டாவது, இன்னைக்கு மனப்பிரச்சனை இருக்குல்லங்க, அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பணப்பிரச்சனைக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள்ல அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு நிறைய குமர் இருந்துச்சு. குமர் இருந்தாலே ஒரு ஊடு கட்டணும் காயல் பட்டத்தில் அப்படின்னு இருக்குல்லங்க, அதனால குமருங்கிறது மூணு குமர் இருந்தால் மூணு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போ குமருங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நெருக்கடியான ஆள். அப்துல்லா மசூத் அலியெல்லாம் அரபு நாட்டுக்காரன், ஆம்பளை பிள்ளைய பெற்றாலே பொம்பளை பிள்ளைய பெற்றாலே மதிக்க மாட்டான். அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளையா பெற்றிருந்தாங்க அப்துல்லா மசூத் அலியெல்லாம், ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தா உஸ்மான் இப்னு அஃபான் அலியெல்லாம் அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு. சும்மா வரலை, ஒரு பெரிய பண கவரை போட்டு பண முடிப்போடு வந்திருந்தாங்க. அப்போ மரண நோயில் சோமம் இல்லாமல் இருந்தாங்க, வந்து பணத்தை கொடுத்தா மரியாதை இல்லை, நேரடியாக சொல்லாமல் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க உங்களுக்கு எதுவும் கவலை எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க. பிள்ளைங்க கல்யாண கவலை இருக்குன்னு எதையாவது சொல்லுவாங்கிறக்கா கேட்டாங்க. ஆமாம், அல்லாஹு தாலா எனக்கு பாவத்தை மன்னிக்குவானா மாட்டானாங்கிற கவலை இருக்குன்னாங்க. அப்படி இருந்து மேட்ருக்கு வரலை, கொமர் கவலைன்னு சொல்லலை. சரி, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆசை எது இருக்கா, என் பிள்ளைய கல்யாண ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறதுக்கா உங்களுக்கு ஏதாவது ஆசை எது இருக்கா, ஆமாம் அல்லாஹ் எனக்கு சொர்க்க அவனுடைய ரஹமத்தை தரணும், எனக்கு சொர்க்கத்தை தரணும்னு ஆசை இருக்குன்னு. ஆஹா, மேட்ருக்கே வரமாட்டுக்காங்களே இவங்களாம், நம்ம கேட்டு கொடுக்கலாம் பார்த்தா பிடி கொடுக்க மாட்டுக்காங்களே, மேட்ருக்கு நம்ம வந்துடுவோம், என்னங்க உங்களுக்கு குமுறுகள்லாம் இருக்குது, நீங்களும் முடியாத நிலையில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நான் ஒரு கவர்மெண்ட்டின் மூலமாக ஒரு மானியம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை தூக்கிட்டு போங்க, என் பிள்ளைகளை எல்லாம் நான் ஹாஃபிலாவும் ஆக்கியிருக்கிறேன். உஸ்துல் ஹாபாவில் சஹாபாக்களுடைய வரலாறு அல்லாமா இபுனுல் அசீர் எழுவாங்க, அப்துல்லாஹி மசூதுல்லாவுடைய வரலாறு சொன்னாங்களாம், கலீஃபா இதை தூக்கிட்டு போயிருங்க.
என் பிள்ளைகளுக்கெல்லாம் சூரத்துல் வாக்கையா படிச்சு கொடுத்துருக்குறேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன்னா சஹாபாக்கள்லேயே இப்னு மசூத் ரலியல்லாஹுனுடைய சிறப்பு என்ன தெரியுமா, 114 சூறாவில் 70 சூறாவை ரசூலுல்லா வாயாலேயே என் காதல் கேட்டவன் நான். 114 சூறா இறங்கியிருக்கு, அந்த 114 சூறாவுக்கு 70 சூறாவுக்கு எனக்கு ஷேஹி ரசூல்லா தான் டைரக்டா அவங்க மூலமா நான் கேட்டேன் அவங்க வாயில இருந்தே. மீதி மற்ற சூறா தான் மற்றவங்க சொல்லி கேள்வி. இதுல வேற சின்ன பிள்ளை தான், ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு போகும்போது ஒரு 15-12 வயசு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நபி அவர்களுடைய ஜின்னுக்கு ஜின்னு அடக்க போனாங்கள ரசூலை ஓதி காட்ட அப்போ கூட சின்ன பிள்ளையா இவரை தான் கூட்டு போயிருந்தான், அப்துல்லா மசூத் தான் கூட்டு போயிருந்தான். அந்த அளவுக்கு குரானோடு இருந்து என் பிள்ளைகளுக்கு வாக்கியா சூரா படிச்சு கொடுத்துருக்கிறேன். ரசூல்லா ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மண் கர சூரத்துல் வாக்கியா லம் துசிபு ஃபி பைத்திஹல் ஃபக்ர் அவ் கமா கால் அலைஹி வஸலாத்து வஸலாம், யார் வீட்டிலே வாக்கியா சூரா ஓதப்படுதோ வறுமை நுழையாது என்று என் கண்மணி சொல்லியிருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஓதிக்கிட்டு வர்றாங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அதுவே சொத்தா இருக்குன்னு உஸ்மான் அலி எல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன், பின்னால் உஸ்மான் அவங்களுடைய ரெண்டு மக்களையும் நான் பார்த்தேன், அல்லாஹ் உயர்ந்த இடத்துல அவர்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவங்க எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருந்ததை என் கண்ணாலேயே பார்த்தேன். இது ரிவாயத்து பண்ற ரிப்போர்ட்டரே யார் தான், உஸ்மான் இப்னு அஃபான் அலி எல்லாம் பார்த்தீங்களா. குர்ஆன் வறுமையை போக்கும். இன்னைக்கு கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாதுங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு ரசூலுல்லா ஒரு ஆளை பார்க்குறாங்க, ஒரு ஆலிம காணையில் முவாதுபுனு ஜபல் ரலியல்லாஹு ஜும்மா நாய் வரல, அசர் துலுகிக்கு வர்றான். என்ன முவாதுபுனு ஜபல் அலி அவர்களே வரலையே என்னான்னு கேட்டாங்க. ஒரு யூதன்ட்ட கடன் வாங்கியிருந்தேன் யார் ரசூலுல்லா, யூஹினா இபுனு மாரியான்னு ஒரு யூதன்ட்ட. இன்னைக்கு சேட்டு தானங்க நிறைய அவங்க தான் நிறைய கடன் கொடுக்குறாங்க, நிறைய கடன். அந்த காலத்துலேயும் உலகத்தில் வட்டி ஆரம்பித்து வச்சவன் யூதன் தான். அதனால தான் ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை என்ன செய்யதான் பாதாள சிறையில் வச்சு விசவாயை போட்டு கொன்றதாக வரலாறு இருக்கலாங்க. ஹிட்லர் ஜெர்மனியில் அவன் நாட்டில் சுரண்டதுக்காக வட்டியை உள்ளே ஏற்படுத்தினான். அப்போ உடனே அதனால் அவன் வசூல் பண்ண வந்துட்டான், காசு இல்லை. ஜும்மா நேரத்தில் வாய் தகராறு பண்ணி நேரத்தை கடத்திட்டான், நீங்கள் ஜும்மாவை முடிச்சுட்டு யாரை சொல்லலாம். அதனால் இனிமேல் இந்த மாதிரி சங்கடம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், கவலைப்படாதீர்கள். குலில்லா ஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்த ஷாவ் தாயத் ஓத் ஒத்தி குலில்லா ஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்க மந்த ஷாவோ தன்சியுல் முல்க மிம்மந்த ஷாவோ தொழிசு மந்த ஷாவோ துதில் மந்த ஷாவோ பியதிக்கல் ஹைர் இது ஓதும். கூட ரெண்டு வார்த்தை எஸ்ட ஒரு துவா, ரஹ்மான துன்யா ரஹீமிகா அஹமந்த தரஹமனி வரஹமனி வரஹமத்தின் துகனி பிகா ரஹமத்தின் சிவா ஓதும். யமனிலே இருக்கக்கூடிய யமன் நாட்டில் தான் இவங்க காலியாக அனுப்பி வச்சாங்க. யார மோதமுனு ஜபல் அலியல்லான்னு யமனிலே ஒரு மலை இருக்கு, அவரு சபீன் ஒரு மலை இருக்கு மோதவர்களே, அந்த மலைய அளவுக்கு உங்களுக்கு பண கடன் சுமை இருந்தாலும் இந்த துவா இந்த ஆயத்தை அதை இல்லாமல் ஆக்கி போடுவோம் என்று சொன்னாங்க. அப்போ கடன் தீர்வுக்கும் குர்ஆனிலே வழி இருக்கிறது. அதே மாதிரி நோய், இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆளே இல்லை, ஹஜ்ஜுக்கு போகாத ஆள் இருக்குது இல்லையோ, ஹஜ்ஜுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆள் கிடையாது. ஹஜ்ஜுக்கு போகாத ஆள் நிறைய பேர் இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போக ஆள் இருக்கானா இல்லை. அந்த அளவிற்கு இன்னைக்கு நோய்ங்கிறது நம்ம உடம்பு அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாட்ட நம்ம எதை கேட்குறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோரிக்கை அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்துக்குரிய அல்லாஹ், அதை வச்சுட்டு தான் வியாபாரத்தையோ மற்ற விஷயத்தையோ பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா நோய் ஒரு மனிதனுக்கு வரலன்னா எல்லா நியமத்தையும் அனுபவிக்கலாம், நோய் வந்துடுச்சுன்னா எல்லா நியமத்தையும் அவனுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால அல்லாட்ட எதை கேட்குறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை தான், ரெண்டாவது எதை கேட்குறது அதை தான் கேளு, மூணாவது அது தான் கேளுன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆரோக்கியம், அது ஆரோக்கியத்துக்கு எல்லாம் மருந்தை வச்சுருக்காங்க குர்ஆனில். உன்னஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவுன், குர்ஆனிலே நாம் மருந்தை வைத்திருக்கிறோம். ஃபீஹி ஷிஃபாமா ஷிஃபாவுல் இமா ஃபி சுதூர், இதயத்தில் உள்ள மருந்து இருக்கிறது. 6 ஆயத்து ஷிஃபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறோம். ஷிஃபாவுடைய ஆயத்து 6 ஆயத்து குர்ஆனில் இருக்கலாங்க. வயஷ்ஃபி சுதூர கௌமி மோமினின் வைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன் சும்மா குலி மின் குலி சபராத் ஃபஸ்லிக்கி சுப்ரதப்பிக்குதுல்லா யஹ்ருஜ் புதூனிஹா ஷராப் முக்தலிஃபுன் அல்வானு ஃபீஹி ஷிஃபாவுல் லின்நாஸ். எப்படி 6 ஷிபாவுடைய ஆயத். அபுல் அஷேக் அபுல் காசிம் குரேஷி ரஹமத்துல்லா அலைஹி சொல்றாங்க, அல்லாவை கனவுல கண்டேன். யார் சொல்றா, ரூஹுல் பயான்ல ஒரு தப்சி ரூஹுல் பயான்ல எழுதுவார், அல்லாவே கனவில் கண்டேன். என் மகன் ரொம்ப, எனக்கு ஒரு குழந்தை ரொம்ப சீரியஸா இருந்தது, அல்லாவே கனவில் கண்டேன், அல்லாவிடத்திலே முறையிட்டேன், அல்லாஹ் சொன்னான் இந்த 6 ஆயத்துகளையும் ஒரு பாத்திரத்தில் எழுதி அதை நீங்கள் தண்ணீரை கலந்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்கள் இந்த ஷிபாவுடைய ஆயத்தை என்று அசம் அஷேக் சமர் அபுல் காசிமுல் குரேஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய செய்தி. சுபுகிமான் தன்னுடைய தபக்காத்து ஷாஃபியா என்ற கிதாபில் எழுதுவாங்க, மஷாயிகுமார்களை நான் பார்த்திருக்கிறேன்,
இந்த ஆறு ஆயத்துகளையும் ஒரு பாத்திரத்திலே எழுதி அதை தண்ணீரில் கலக்கி நோயாளிகளுக்கு கொடுப்பதை நான் மஷாயிகுமார்களை நான் பார்த்திருக்கிறேன். சுபிக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றான். அப்ப எதுல ஷிபா இருக்குது? நோய்க்கு ஷிபாவும் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு ஊரில் தப்சீர் பைலாவில் எழுதுவாங்க சூரத்துல் பாத்தியாவுடைய தப்சீர்ல, ஒரு ஊரில் அல்லாஹு தஆலா தண்டனையை இறக்க திட்டமிட்டிருந்தான், அந்த ஊரில் ஒரு குழந்தை ஒரு சிறுவன் சூரத்துல் பாத்திகா ஓத ஆரம்பித்தான், அதன் மூலமாக 40 வருஷம் அந்த தண்டனையை அல்லாஹ் தள்ளி போட்டு விட்டான் சொன்னாங்கல்ல சல்லாலிஸ். அதே மாதிரி குர்ஆன் ஓதுவது நமக்கு எதிரிகள் நம்மளை கொல்ல நினைக்கிறான், நம்மளை முடக்க நினைக்கிறான், அடக்க நினைக்கிறான், சீனியத்தை வச்சு நம்மளை முடக்க நினைக்கிறான்னா அதை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறது என்னது? எப்பவும் ரசூலுல்லா படுக்கும் போது குல்லாவது பிரபில் ஃபலக் குல்லாவது பிரபின் நாஸ் ஓதி கையில ஊதித்தான் படுப்பாங்க எப்பவும். அது எதுக்கு சிஹர அடக்க அழிப்பதற்காக முறிப்பதற்குன்னு ஒரு ஆயத்து இறங்கி இருக்குன்னு அது என்ன ஆயத்தான்? குல்லாவது பிரபில் ஃபலக்கு குல். ஆனா ஓதுறதுக்கு நமக்கு சோம்பலா இருக்கும் சில நேரத்துல. நீங்க அந்த ரெண்டு ஆயத்தையும் குல்ல ஆயத்து குல்லா ஓதிட்டீங்க படுங்க, எந்த சூனியமும் உங்களுக்கு அட்டாக் பண்ணாது. அதே மாதிரி எதிரி நம்மளை கொல்ல நினைக்கிறான். எதிரி சுல்சல்லாலி சொல்லும் காபத்துல்லால ஆரம்ப காலத்துல நபிங்கிற பிரச்சாரம் செய்தவொன்னு அடிக்க ஆரம்பிச்சான். ஒரு கூட்டம் காபத்துல்லால தொழும் போது 30 பேர் சேர்ந்து அடிக்க வந்தான். அடிக்க வந்தவொடனே யாசியும் குர்ஆன் இல்ல ஹக்கீம் இன்னக்க லமினல் முர்சலீன் அலா சிராத் முஸ்தாயித் இன்னா ஜால்னா ஃபி அனாக ஜால்னா பைனி ஐதீகும் சத்தம் மின் கல்பீகும் சத்தன் ஆயத் ஓதனாங்கல்ல பக்கத்துல வந்தவன அப்படி எல்லாரும் கை இப்படி மடங்கிட்டு அடிக்க வந்தவங்க இப்படி ஆயிட்டு 30 பேர் இப்படி ஆயிட்டு அயாத்து சஹாபால் வருது இப்படி ஆயிட்டு கை அவன் கையை தூக்கி விடுறதுக்கு ரசூல்லா தேவைப்படுது. அவன் அடிக்க வந்தான் அவன் கையை தூக்கி விடுறதுக்கு ரசூல்லா தேவைப்படுது. எல்லாரும் வந்து நாயகமே அதில் அடிக்காதவங்க சில பேர், இவங்க 30 பேர் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் ரத்த பந்துகள் இப்படியே இவன் அலைஞ்சா கேவலமாக இருக்கும். இப்போ முசாஃபர் கூட்ட மாதிரிலாம் ஆயிரும் 30 பேர் இப்படி கையை போத்திட்டு நோயாளி மாதிரி. அதனால் நீங்கள் தான் காப்பாற்றணும்னா ரசூல் சொல்லாலும் துவாச்சியை தாங்க சரியாயிட்டு ரசூல்லா இதை ஓதுனான். இன்னா ஜால்னாஃபி அனாக்கிய மகளாளன் அவங்களுடைய கழுத்துகளில் அல்லா விலங்குகளை ஏற்படுத்தினான். எல்லாம் சொல்கிறான்லங்க யாசின்ல இந்த விலங்கு அல்லா போட்ட விலங்கு தான். இது மாதிரி நீங்கள் பாருங்க, நீங்கள் இமிக்ரேஷனில் போகிறீங்க ஏதாவது ஸ்டாமிங் ஒன்று ஜால்லாம் பெய்னி ஐதீகம் சத்தம் போது போங்க ஈஸியாக குத்தி தந்துடுவான். இன்னைக்கு வரைக்கும் அனுபவத்தில் உள்ளதுங்க அது, இப்பவும் நடக்காது. திடீர்னு போகணும் ஏதாவது ஒன்று அவர் அதிகாரத்துக்கு இதாக பேசணும் ஜால்னா பெய்னி ஐதீகம் சத்தம் மின் கல்பிக்கும் சத்தன் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஒரு அரணை பாதுகாப்பாக போட்டோன்னு நல்லா சொல்கிறோம். இன்னைக்கும் அது செயல்பாடு உள்ள ஆயத்துங்க அது. குர்ஆன்ங்கிறது நேற்றுக்கும் ஒரு பவர் இன்னைக்கு ஒரு பவர்லாம் கிடையாது, சிலது அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். எதிரி ஸ்பெயினில் சப்சி குருத்துபி எழுதின அல்லாம குருத்துபி ராமத்துலாலே ஸ்பெயின் உந்துலுஸ் ஸ்பெயின் சார்ந்தவங்க ரெண்டு பேர் அவங்கள அடிக்க துரத்தினான். யார குருத்துபி மாம ஸ்பெயினில் அடிக்க துரத்தினானோ ஒரு மைதானத்தில் ஓடினான். ஓடி வேறு வழி இல்லாமல் அப்படியே நடுவில் உட்காந்துட்டான். யாசீன் வல் குர்ஆன் இல் ஹக்கீம் இன்னக்கல் அமினல் முர்சலீன் அலா சிராத் முஸ்தகின் அந்த ரெண்டு பேப்பர்களும் வந்தானும் இல்லை அப்படியே அவளுக்கு ஆளே தெரியல மைதானத்தில் அப்படியே வாக்கிங் மாதிரி. இப்போ தானே வந்தார் இங்கே தானே வந்த ஆளக்காணிகள் இவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க அவனு பேசிக்கிட்டே போகிறாங்க மைதானத்தில் உட்காந்துருக்குறாங்க. யா சீன் உள்ள குர்ஆன் இல்லை ஹக்கீம் அப்படின்னு போயிட்டு ஏன் பேய் பிசாசு மாதிரி மறைஞ்சிட்டாரன் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. இப்போ தானே இப்போ வந்தார் ஒரு 10-8 தானே ஓடி வந்திருப்பாங்க ஆள் எங்கே போய்ட்டு ஒளியிறதுக்கு இடத்த காணமே இவங்க அப்படியே சும்மா உட்காந்துருந்தாங்க. யா சீன் உள்ள குர்ஆன் இல்லை ஹக்கீம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த புதக்குடியில் ஒரு மதரசா இருக்குது தஞ்சாவூரில் புதக்குடியில் அப்துல் கரீம் அசரத்து முன்னால் ஓதி கொண்டு பாதி அங்கே அடங்கியிருக்கிறாங்க. கூத்தானூரில் ஜியாரத்து பயான் பண்ணும்போது அங்கே ஜியாரத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னால் அவங்கள ஒரு காலத்தில் அடிக்க வரும்போது அப்படி தான் என்ன செய்தாங்களாம் மேலே வந்தாங்களாம் அவங்கள்ட்டே கேட்டாங்களாம் அப்துல் கரீம் அசரத்தை எங்கே அப்துல் கரீம் அசரத்து எங்கேன்னு யார்கிட்டயே கேட்குறாங்க. அப்துல் கரீம் அசரத்துட்டே கேட்குறான் அடிக்க வந்தோம் அப்துல் கரீம் அசரத்தை தான் யாருன்னு தெரியாமல் ஆக்கிட்டான்ல அந்த 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 ஆயத்தின் மூலம். இதுதான் போவார் சூழ் சொல்ல இன்றைக்கி பாருங்கள் திருட்டு பிரச்சனை. நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுறேன் டெய்லி நிறுவனம் நினைக்க அந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்காக சொல்கிறேன். ரசூல்லாட்ட ஒரு ஆள் கேட்டார் அடிக்கடி திருட்டு போகுது யாரை சொல்லா எங்கள் வீட்டில் திருட்டு போகாமல் இருக்க என்ன வழி? அதனால தான் எனக்கு எல்லா இடத்துலையும் பேங்கங்கள டபுள் கதவு போட்டிருக்கிறாங்க. ஒரு கதவை திறந்து பார்த்து ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு திறக்கிறது தாங்க எல்லா கதவுலையும் ஊரில் எல்லா பிளாட்லையும் அப்படி தானே போட்டிருக்கு டபுள் கதவு. நம்ம ஊரில் ஒரு கதவை திறந்தால் உள்ளே வந்துடுவோம் ஒரு தடவை அப்படி தான் மாதிரி படுத்திருந்தோம் மாதுரா பக்கத்தில் ஒரு வீட்டில் மாதிரிசா பிள்ளைங்களை போன போட்டு பிள்ளைங்களே ஓடிங்க மாதுரை பிள்ளைங்களே ஓடி அங்கே ஒருத்தர் இறங்கிட்டான்னு ஃபோன் பண்ணாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் கதவை திறந்து ஓட திடீர்னு உள்ள யாராவது ஒரு உள்ள வர்றது நாங்க எல்லாம் அவங்கெல்லாம் எல்லாம் எல்லா ஆம்பளைங்கள்லாம் வெளியூர் சம்பாத்தியத்தில் இருக்கிறாங்க பெரும்பாலும் பொம்பளைகள் தான் இருப்பாங்க. மாதரா பிள்ளைங்களுக்கு போன போட்டு மாதரா போன் போட்டு ஓடியாங்க ஓடியங்க அப்படின்னு பக்கத்தில் எத்தனை ஒரு சில வருஷங்களுக்கு முந்தி நான் அங்கே தங்கியிருந்த நேரத்தில்
பொய் கதை அடிச்சு விடலாங்க, நிஜமா நடந்த விஷயம் இது. அது மாதிரி திருட்டுங்கிறது எந்த ரூபத்தில் வரும் சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அப்போ ஒரு ஆள் அப்புறம்